காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜி கருப்பையா மூப்பனார் எனப்படும் ஜி கே மூப்பனாரின் மகன் ஜி கே வாசனை பற்றியும் அவரது குடும்ப பாரம்பரியத்தையும் பார்ப்போம். தஞ்சை மாவட்ட ஜமீன்தார் குடும்பங்களில் ஒன்றான மூப்பனாரின் குடும்பத்திற்கு அப்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 6000 ஏக்கருக்கும் மேல் விளைநிலங்கள் சொந்தமாக இருந்தது. பின்னர் இந்திரா காந்தி கொண்டு வந்த நில சீர்திருத்த திட்டத்தால் அவர்களது சொத்துக்களை டிரஸ்டாக மாற்றி இன்றைக்கும் சத்திரம் அமைத்து ஏழை எளியவர்களுக்கு தினசரி உணவளித்தும் இலவச கல்வி நிலையங்கள் நடத்தியும் வருகின்றனர். இவர்களது நிலத்திலேயே ரயில் வண்டி 20 நிமிடம் பயணிக்கும் அளவிற்கு நில புலன்கள் கொண்ட குடும்பம். வாசனின் தந்தை ஜி கே மூப்பனார் திருமணத்திற்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவே அந்த காலத்தில் தனது தாயுடன் நாட்டியமாடி அன்பளிப்பு வாங்கி சென்றார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். 1996 காங்கிரஸ் தலைமையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மூப்பனார் தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்த போது அவரை முதல்வர் வேட்பாளராக நிற்க சொல்லி ஆதரவு தருவதாக நடிகர் ரஜினி கூறினார். ஆனால் கடைசி வரை அரசு பதவியில் நாட்டம் இல்லாத மூப்பனார் அதை மறுத்துவிட்டார். அப்போது தந்தைக்கு உதவியாக இருந்த வாசனுக்கு ரஜினியுடன் நல்ல நட்பு இருந்தாலும் தனது அரசியல் லாபத்திற்காக ரஜினியை இதுவரை வாசன் பயன்படுத்தி கொண்டதில்லை. விஜயகாந்திற்கும் மூப்பனாரின் மேல் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதன் காரணமாக வாசனை சின்னையா என்று அழைக்க, உங்களை விட வயதில் நான் சிறியவன், என்னை அப்படி அழைக்காதீர்கள் என்று விஜயகாந்திடம் கோபித்து கொண்டார். காங்கிரஸ் கூட்டணி அரசு தொடர்ந்து 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஊழல் அரசு என்று பெயர் பெற்றாலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு சில மத்திய அமைச்சர்களில் வாசனும் ஒருவர். இன்றளவும் தமிழகத்தில் ஊழல் கரைப்படியாத ஒரு சில அரசியல்வாதிகளில் வாசனும் ஒருவர். ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் எளிமைக்கு பெயர் போனவர். அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் குறை வைக்காத வாசனுக்கு தமிழக அரசியலில் உரிய இடம் கிடைக்காதது வருத்தமளிப்பதாக அவரது ஆதரவாளர்கள் வேதனைப்படுகின்றனர்.